ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் சினிமா. அப்படி இருக்கு, நம்ம யார்ட் அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷோட அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம தனுஷ் அப்படின்னு சொன்ன உடனே நடிகர் மட்டும் இல்லைங்க, இயக்குனர், தயாரிப்பாளர்னு சொல்லிட்டு நிறைய பன்முக திறமைகள் கொண்டவர் தாங்க நம்ம தனுஷ். அவரோட அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா இயக்குனர் செல்வராகவன். ரெண்டு பேரும் ரொம்ப திக்னு சொல்லாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் இணைஞ்சு காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, மயக்கம் என்ன நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இவங்களோட வளர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பங்கு இருக்குன்னே சொல்லலாங்க. அதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே தனுஷ் ரசிகர்கள் ஏக குஷிக்கு கிளம்புனாங்கன்னே சொல்லலாங்க. அதுவும் புதுப்பேட்டை படத்தோட ரெண்டாவது பார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோடனே இன்னும் குஷியாக இருந்தாங்கங்க. அந்த வகையில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கன்ஃபர்மேஷன் வந்து வரவே இல்லை அப்படின்ற அந்த நிலைமையில் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் படம் பண்ணுறாங்க அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குங்க. இந்த படத்தை கலைப்புலி எஸ் தானு தயாரிக்க இருக்காரு. தனுஷ் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து வெற்றிமாறனோட அசுரன் படத்தில் பண்ணிகிட்ருக்காரு. தொடர்ந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸோட தயாரிப்பில் ரெண்டு படங்களில் நடிக்கிறாரு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் செல்வராகவன் படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற அறிவிப்பு வெளிவந்திருக்குங்க. இந்த அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா தனுஷ் ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா, அதாவது கோலிவுட்டோட எல்லாமே வந்து ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய நியூஸாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாங்க. அந்தளவுக்கு சூப்பர்மான நியூஸாக அமைஞ்சிருக்குங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களை பற்றின கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.